தாய் வீடு ஏப்ரல் 2021 கோவிட்-19 முடங்கு நிலை அடைந்ததும் இழந்ததும் எழுதி வாசிப்பவர் அருவி ரவீந்திரன் தாய் வீடு ஏப்ரல் 2021 கோவிட்-19 முடங்கு நிலை அடைந்ததும் இழந்ததும் எழுதி வாசிப்பவர் அருவி ரவீந்திரன் டிசம்பர் 2019 இந்த உலகம் மாறிவிட்டது. முதல் கோவிட்-19 தொற்றாளர் வூஹானில் கண்டுபிடிக்கப்பட்ட போது நான் பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. ஒரு சாதாரண நோய் என்று தான் நினைத்தேன். அதுவும் சீனாவில்தானே நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் சில நாள்களுக்கு பின்பு கனடாவில் முதல் தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டார். இந்த செய்தியை கேட்ட பிறகும் நான் அதிர்ச்சி அடையவில்லை. சில மாதங்கள் கடந்து மார்ச் மாதத்தில் நாடு முழுக்க இந்த நோய் பரவிவிட்டது. அந்த நேரத்தில் மார்ச் விடுமுறை வந்தது. விடுமுறையில் 3 நாள்கள் கடந்து போய்விட்டன. அப்போது எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது. அந்த மின்னஞ்சலில் இன்னும் 2 வாரங்களுக்கு பள்ளிக்கூடம் மூடியிருக்கும் என்று எழுதியிருந்தது. இந்த செய்தியை பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் தலை கால் தெரியவில்லை. அந்த 2 வாரங்கள் பல மாதங்களாக மாறிவிட்டன. முடங்கு நிலையில் நான் புதியன பலவற்றை கற்றுக்கொண்டேன். என் தம்பி அகரனும் நானும் சேர்ந்து யோகாசனம் கற்று ஒவ்வொரு நாளும் காலையில் செய்தோம். யோகாசனம் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்வை தருவதை நானும் உணர்ந்தேன். போக போக எனது பெற்றோரும் யோகாசனம் செய்ய தொடங்கினார்கள். முடங்கு நிலையின் முதல் சில நாட்கள் மிகவும் சலிப்பாக இருந்தன. ஆனால் சமூக வலைத்தளங்கள் நான் புதிதாக பலவற்றை கற்க உதவின. விதம் விதமாக கூந்தலை அழகுபடுத்த பழகினேன். அம்மாவின் பார்வையில் நெருப்பு தெரிந்ததால் கண்ணாடியில் பார்த்து என் தலையில்தான் பழகினேன். மருதாணி போட பழகினேன். உடற்பயிற்சியும் கொஞ்சம் பழகினேன். நன்றாக சமைக்க தெரிந்தவரான அம்மாவுக்கு அவர் யூடியூபில் கண்டுபிடித்த புது வகை பணியாரங்கள் செய்ய உதவினோம். அம்மா யூடியூபில் கண்டுபிடித்த புது பணியாரம் ஒன்றின் பெயர் உருளைக்கிழங்கு வடை. பீட்சா, கேக், பான், பனிஸ், பக்கோடா அன்று எங்கள் பரிசோதனை நீண்டது. சில வேளைகளில் புகை எச்சரிக்கை கருவி சத்தம் போட்டது. அதனால் அப்பாவும் சத்தம் போட்டார். இப்படியே வாரங்கள் போக ஒரு புதிய அனுபவம் என்னை வரவேற்றது. மெய்நிகர் வகுப்பு, விர்ச்சுவல் கிளாஸ் ரூம். எப்போதும் பள்ளிக்கே சென்று வந்ததால் மெய்நிகர் வகுப்பை நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒவ்வொரு நாளும் வீட்டிலிருந்து தொடர்ந்து கணினி திரையை பார்க்க வேண்டியிருந்தது. மிகவும் எரிச்சலாக இருக்கும். ஆனால் எனது பாதுகாப்புக்கும் என்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்கும் இதுதான் ஒரே வழி. மெய்நிகர் வகுப்பின் தொடக்கத்தில் ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி, பெரும்பாலும் எல்லோருமே பழகும் நிலையிலே தொடங்கினோம். அதனால்தான் முதலில் எனக்கு பள்ளியிலிருந்து நிறைய வீட்டு வேலை கிடைக்கவில்லை. பொழுதுபோக்குக்கு அதிக நேரம் கிடைத்தது. இந்த முடங்கு நிலை என்பது என் வாழ்க்கையில் ஒரே ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கும். இந்த வாய்ப்பை நான் தவறாக பயன்படுத்த விரும்பவில்லை. மேலதிகமாக கிடைத்த இந்த நேரம் பொன்னானது. எனவே பயன்மிக்கதாக இந்த நேரத்தை பயன்படுத்த எண்ணினேன். அடுத்த ஆண்டு நான் 8ஆம் வகுப்புக்கு போவதால் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தினேன். எனக்கு பிடித்த நூல்களை வாசித்தேன். மெய்நிகர் வகுப்போடும் குடும்பத்தோடும் நாள்கள் சென்று விட்டன. அப்போது கோடை விடுமுறை என்னை அன்புடன் வரவேற்றது. கோடைகால விடுமுறையிலும் என் வகுப்புகள் எல்லாம் மெய்நிகர் வகுப்புகளாகவே நடைபெற்றன. படிக்க மிகவும் கடினமாக இருந்தது. ஆனாலும் சமாளித்து தொடர்ந்தேன். வேறு வழி? கோடை விடுமுறையில் எங்கள் குடும்பத்தோடு படங்கள் பார்த்தேன், சமைத்தேன். மொத்தத்தில் நான் இந்த இனிமையான தருணங்களை எனது குடும்பத்தோடு கழித்தேன். கோடை விடுமுறையும் வேகமாக முடிந்தது. அதன் பின்பு பள்ளிக்கூடமும் நெருங்கி வந்தது. இந்த முறையும் நான் மெய்நிகர் வகுப்பையே விரும்பினேன். இந்த முடிவு ஒரு சோகமான முடிவு. ஏனென்றால் தொடக்க நிலை பள்ளியில் இது என்னுடைய கடைசி ஆண்டாக இருக்கும். என் நண்பர்களையும் பார்க்க முடியாது, ஆசிரியர்களையும் பார்க்க முடியாது. 8ஆம் வகுப்பு நன்றாக போனது என்று சொல்ல முடியாது. கண்ணெரிச்சல், குறுக்கீடுகள், கவனம் சிதறல், அதிக ஒளி,
அப்போதும் ஒரே நிலையில் அமர்ந்திருப்பது போன்ற காரணங்களால் மெய்நிகர் வகுப்பு மிகவும் கடினமாக இருந்தது. கோவிட் 19 வாழ்வை அச்சுறுத்தியது, பல சிக்கல்களை தந்தது, இழப்புகளை ஏற்படுத்தியது. ஆனால் மறுபக்கத்தில் இருந்து பார்க்கும்போது கவனத்தில் கொள்ள பல விடயங்கள் இருக்கின்றன. என்னுடைய பெற்றோருக்கும் வேலை இல்லாமல் போய்விட்டது, கவலைதான். ஆனால் எனக்கு குடும்பத்தோடு நிறைய நேரம் கழிக்கக்கூடிய ஓர் அரிய வாய்ப்பை தந்தது இந்த முடங்கு நிலை. மேலும் என்னுடைய அன்றாட நடவடிக்கைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. எடுத்துக்காட்டாக, நான் செய்திகளை வாசித்தேன், தொலைக்காட்சியிலும் செய்திகளை கவனிக்க தொடங்கினேன். நிகழ்வுகளை பற்றியும் சுவையான செய்திகளையும் பார்த்து படித்து குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொண்டேன். ஒவ்வொரு நாளும் கோவிட் தொற்றாளர் எண்ணிக்கையை பார்த்து வரும் நாள்களில் எண்ணிக்கை எப்படி இருக்கும் என்று எதிர்வு கூற நானும் முயன்றேன், கணிப்புகளை செய்தேன். விளைவாக செய்திகளை பார்ப்பதும் கேட்பதும் வழக்கமானது. இந்த புது நடவடிக்கைகள் எனது மனதை வெவ்வேறு பாதைகளில் திருப்பியது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக ஒரு வகை சிறைக்குள், ஒரு வட்டத்துக்குள் அடைப்பட்டிருக்கிறேன். ஆனால் சலிப்பான சூழ்நிலையை எதிர்கொள்ள கோவிட் 19 எனக்கு உதவி இருக்கிறது. கோவிட் 19 எனது எண்ணங்களுக்கு புதிய சாளரங்களையும் திறந்து விட்டிருக்கிறது. இது என்னுடைய கோவிட் 19 அனுபவம். இந்த இடத்தில் எனது தோழி வீட்டில் நடந்த சம்பவத்தையும் சொல்ல வேண்டும். செப்டம்பர் மாதத்தில் எனது தோழி தனது 13வது பிறந்த நாளை கொண்டாடினாள். அந்த நேரம் கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தன. ஒரு வீட்டில் 15 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் எனது தோழியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் குறைந்தது 17 பேர் இருந்தனர். தெரிந்தே தவறு செய்தனர். தவறு என்று தெரிந்ததனால் எல்லோரும் பயந்து பயந்து மெதுவாக கதைத்தார்கள். அத்துடன் திடீரென யாராவது வந்தாலும் என்று எனது நண்பியின் உறவினர்கள் பலரும் முகக்கவசத்தை கையில் கட்டி வைத்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் எல்லா பயமும் மறைந்து போனது. தோழியின் உறவினர்கள் எல்லோரும் ஆடி பாடி கதைத்து சிரித்து நேரத்தை மகிழ்ச்சியாக கழித்தார்கள். பிறகு அவர்கள் வட்டமாக அமர்ந்து கதைக்க தொடங்கினார்கள். அத்துடன் குரல்களை உயர்த்த தொடங்கினார்கள். குரல்களை உயர்த்துகிறோம் என்பது அவர்களுக்கு உரைக்கவில்லை. அப்போது அவர்கள் ஏதோ சத்தங்களை கேட்டார்கள். கதை சுவையிலும் அதிக இறைச்சலாலும் அவர்களால் அந்த சத்தங்கள் என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க நினைக்கவும் இல்லை. அவர்கள் அந்த சத்தத்தை பொருட்படுத்தாமல் தங்களின் கதைகளை தொடர்ந்தார்கள். ஒரு நிமிடம் போயிருக்கும். முன் கதவில் தட தடவென்று யாரோ அடிப்பது போல பலத்த சத்தம் கேட்டது. முதலில் ஏதோ கீழே விழுந்து விட்டது என்று பலரும் நினைத்தனர். ஆனால் ஒன்றும் விழவில்லை என்று உணர்ந்ததும் அங்கிருந்த எல்லோரும் அமைதியாகி விட்டார்கள். பேய் படத்தில் வரும் அமைதி போல இருந்ததாம். அவர்களுடைய மகிழ்ச்சியான முகங்கள் இறுகிவிட்டன. குழப்பத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார்கள். சில வினாடிகளில் எல்லோரும் வேகமாக ஓடி ஒளித்தார்கள். எனது நண்பி அவளுடைய மாமாவுடன் வீட்டின் பின்புறத்துக்கு ஓடினாள். அந்த நேரம் பார்த்து மலை சோவென்று பொழிந்து கொண்டிருந்தது. பயத்துடன் இருவரும் முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மலையில் நனைந்தபடி காத்திருந்தார்கள். நண்பியின் தம்பி அலுமாரிக்குள் ஒளிந்து கொண்டிருந்தான். நண்பியின் பக்கத்து வீட்டு நண்பி மேசைக்கு கீழே. பெரியவர்கள் சிலர் ஒன்றுமே நடவாதது போல தொலைக்காட்சி பார்த்தார்கள் அல்லது நடித்தார்கள். நண்பியின் அம்மா சமையல் அறையில் சமைக்கு ராவாம். கதவில் மேலும் இரண்டு பலமான அடி விழுந்தது நண்பிக்கு கேட்டதாம். பயத்தில் என் உடல் பதறியது. இதயம் அம்மாவின் கிரைண்டர் மாதிரி வேகமாக அடித்தது காதுக்குள் கேட்டது என்றாள் என் நண்பி. காவல்துறையினர் வந்து என்ன செய்வார்கள், என்ன சொல்வார்கள் என்று நினைத்து அவளின் இதயம் துடித்து கொண்டிருந்தது. அவள் அச்சத்துடன் காத்திருந்தாள். பயத்தில் அழுகை வந்தது. நல்ல காலம், மழை பெய்ததால் நான் அழுதது எனக்கு மட்டுமே தெரியும் என்றாள் அவள். நண்பியின் அப்பா கதவருகே நின்று கதவை திறக்காமல் காது கொடுத்து கேட்டார். பழக்கமான ஒரு குரல் கேட்டது. கதவை திறந்தார். வாசலில் எழுந்த வெடிச்சிரிப்பு வீட்டுக்கு பின்னால் இருந்த நண்பிக்கு கேட்டது. தமிழ் படங்களில் வருவது போல சிரிப்பு போலீஸ் வந்திருக்கிறதோ என்று நண்பி நினைத்தாள். சிரிப்போட கைத்தட்டலும் கேட்டது. நண்பி
அவளுடைய மாமாவுடன் வீட்டினுள் சென்றாள். கதவை உடைப்பது போல தட்டியது காவல்துறையினர் இல்லை, நண்பியின் மாமியும் இரண்டு பிள்ளைகளும், இப்போது 20 பேர். ஒளித்திருந்த எல்லோரும் சிரிப்பு கேட்டு ஒவ்வொருவராக வெளியே வந்தனர். பலருக்கும் முகம் வியர்த்திருந்ததாம். மாமி வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தியிருக்கிறார், ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை. அதனால்தான் நண்பியின் மாமி கதவை கடுமையாக தட்டியிருக்கிறார். அழுது கொண்டு ஒளித்திருந்த நண்பி சிரித்து கொண்டு இந்த கதையை சொன்னாள். மாமி தான் வருவதாக தொலைபேசியில் சொல்லியிருக்கலாம். களவு செய்யும் போது சிலருக்குத்தான் மூளை வேலை செய்யும். இப்படி பல வீடுகளிலும் ஒன்று கூடல்கள், விருந்துகள் நடந்திருக்கின்றன. இவற்றை சொல்லி பெருமைப்பட முடியுமா? நாங்கள் எல்லோரும் கொரோனா ஆபத்தை ஒன்றாகவே எதிர்கொள்கிறோம். இப்படி சிக்கல்கள் வரும்போது நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். பாதுகாப்பு அறிவுரைகளை அனைவரும் பின்பற்றுவோம். நாங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பதை ஒரு கடமையாகவே பார்க்க வேண்டும். நாங்கள் எங்களை பாதுகாப்பாக வைத்திருந்தால் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்திருக்கலாம் என்பதை மறவாதிருப்போம். ஒரு நாள் எங்களுடைய வாழ்வு முற்றிலுமாக வளமைக்கு திரும்பும். எந்த சூழ்நிலையையும் புன்னகையோடு எதிர்கொள்வோம், மகிழ்ந்திருப்போம்.